இந்தியாவில் செயற்கை வைரம் மற்றும் நகைகளுக்கு பெயர் பெற்ற பிங்க் சிட்டி எனப்படும் ஜெய்ப்பூரில் புதிய அருங்காட்சியகம் ஒன்று அடுத்த மாதம் திறக்கப்பட உள்ளது. கஜானா மஹால் என்னும் பெயரில் புதியதாக அமைய உள்ள இந்த காட்சியகத்தில் ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் அரிய வகை செயற்கை வைரக்கற்கள், மின்னும் தங்க நகைகள் மற்றும் பல வண்ண கற்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படும் என்றும், இது அடுத்த மாதம் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படும் என்று இதன் நிறுவனர் அனூப் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். மேலும் நகர்கர் கோட்டையில் அமைந்துள்ள ஜெய்ப்பூர் மெழுகு அருங்காட்சியகத்தின் தாக்கத்தினால் சுமார் 11,000 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.3 என்ற அளவில் பதிவானது. வடக்கு அந்தமான் பகுதியில் உள்ள பெரிய நகரமான திக்லிப்பூரிலிருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலும் 32 கிலோமீட்டர் ஆழத்திலும் மையம் கொண்டு இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொலைக்காட்சி நடிகை அம்ரீன் பட் படுகொலை வழக்கில் தொடர்புடைய லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் மேலும் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அவந்திபோரா என்ற இடத்தில் இவர்கள் பதுங்கியிருந்தபோது பாதுகாப்பு படை வீரர்கள் நடத்திய தேடுதல் வேட்டையில் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். கடந்த 4 நாட்களில் மட்டும் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத இயக்கமான லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதிகள் 7 பேர் உட்பட மொத்தம் 12 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே ஸ்ரீநகர் அருகே சவுரா என்ற இடத்தில் நடைபெற்ற தேடுதல் வேட்டையின் போது ஒரு AK-47 ரக துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அக்னி தோஷ நிவர்த்தி 1008 கலச பூஜை முதல் கால யாகசாலையுடன் வெகு விமரிசையாக தொடங்கியுள்ளது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் முழங்க அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமுலை அம்மனுக்கு தனித்தனியாக தீபாராதனைகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 3 நாள் விழாவின் நிறைவாக நாளை அண்ணாமலையார் கோவிலில் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி பூஜை நடைபெறுகிறது. கரூர் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் கம்பம் ஆற்றில் விடும் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. வைகாசி விழாவின் முக்கியமான இந்நிகழ்ச்சி மாலையில் தொடங்கி இரவு வரை நடைபெற்றது. மாரியம்மன் ஆலயத்திலிருந்து கச்சேரி பிள்ளையார் கோவில் 5 ரோடு வழியாக அமராவதி ஆற்றுக்கு கொண்டு செல்லப்பட்டது. வழிநெடுகிலும் மோர், குளிர்பானம், அன்னதானம் வழங்கப்பட்டன. இதில் இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு சமத்துவத்தை வெளிப்படுத்தினர். அப்போது வான வேடிக்கையையும் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.